கங்கை அம்மரன் தன்னுடைய அண்ணன் இளையராஜாவுடைய கோபதாபங்கள் பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் மாற்றி இளையராஜாவுடைய கால்சீட்டுகளை பண போக்குவரத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த பெருமை கங்கை அமரன் உண்டு திடீர்னு ஒரு காரணத்தினால கங்கை அமரன் மேலே போட்டார் கவிஞர் வைரமுத்து ஒரு சின்ன கரைசின்னு சொல்லிட்டாரு பாட்டில் என்ன சொன்னோன்ன அவர் இல்லை இல்லை இந்த பாட்டே தப்பு என்று கவிஞர் வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் அடைஞ்சு அதிலிருந்து மனிதத்தன ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னார் இது கதைக்கு இது கொஞ்சம் செட் ஆகலைங்க அப்படின்னு சொன்னோடனே கோவித்து கொண்டார் இளையராஜா அத்தோடு இளையராஜா என்கிற இசைஞானி எத்தனை பேரே பேரிடம் இதுக்கு முன்னால் அவர் மோதியிருக்காருன்னு வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அது வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முதல் முதலில் அவருடைய தம்பி கங்கை அமரன் கங்கை அமரன் தன்னுடைய அண்ணன் இளையராஜாவுடைய கோபதாபங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் மாற்றி ஒரு கோபுர உச்சியில் இளையராஜா உட்கார்ந்துருந்ததுக்கு அடித்தளம் வகுத்தவர் கங்கை அமரன் அதில் எந்த மறைவுமே இல்லை ஏன்னா இளையராஜா மீது விழுகிற அத்தனை கோப சொற்களையும் கல்களையும் தாங்கி கொண்டவர் கங்கை அமரன் ஏன்னா அது எங்களுக்கு நல்ல நல்லா தெரியும் திடீர்னு கருத்து கங்கையம்மரனோட சண்டை போட்டார் அம்மனுடைய க இளையராஜாவுடைய கால்சீட்டுகளை பண போக்குவரத்தை நிர்வகித்து கொண்டிருந்த பெருமை கங்கை முரனுக்கு உண்டு திடீர்னு ஒரு காரணத்தினால கங்கை முரம் மேலே போட்டார் அதே மாதிரி முதல் மரியாதை இசைப்பதியின் போது பாடல் பதியின் போது கவிஞர் வைரமுத்து ஒரு சின்ன கரைசின்னு சொல்லிட்டாரு பாட்டில் என்ன உடனே அவர் இல்லை இல்லை இந்த பாட்டே தப்பு என்று கவிஞர் வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் அடைஞ்சு அதிலிருந்து இளையராஜா இசையில் கவிஞர் வைரமுத்து பாடல் எழுத வாய்ப்பில்லாமல் போனது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டணி வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹமான் இசையில் வைரமுத்து எழுதிய எல்லா பாடலும் சூப்பர் ஹிட் இளையராஜாவுடன் இசையமைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனாலும் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல்கள் மக்களை வேகமாக சென்றடைந்து விட்டது அதாவது ஒன்று போகிறான் இன்னொன்று ஆண்டவன் ஒரு கதவை மூணுன்னா மனிதன் ஒரு கதவை முன்னால் ஆண்டவன் பல கதவை திறப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வைரமுத்துக்கு அதுக்கப்புறம் புல் அதிகமாகத்தான் தான் இதை குறையவில்லை சரி அப்புறம் மணிரத்னம் மணிரத்னம் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா மணிரத்னம் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னார் இது கதைக்கு இது கொஞ்சம் செட் ஆகலைங்க அப்படின்னு சொன்னோடனே கோவித்து கொண்டார் இளையராஜா அத்தோடு மணிரத்னம் படத்துக்கு அஞ்சலி படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இசை இங்கே இளையராஜா இசையமைக்கவில்லை அதுக்கு பிறகு தான் இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்து அவருக்கு இசையில் உதவி புரிந்து விழுந்த ஏஆர் ரஹ்மானை இசையமைப்பாளர் ஆக்குகிறார் மணிரத்னம் அன்றைக்கு மணிரத்னத்தோடு மோதல் ஏற்படாவிட்டால் ஏ ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் ஆகியிருக்க முடியாது தொடர்ந்து இசைஞானி இளையராஜா குழுவிலேயே பயணப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் வேறு யாரும் அறிவுப்படுத்தியிருப்பாங்க அது வேறு விஷயம் அந்த மாதிரி மணிரத்னத்துடன் மோதல் அத்தோடு இருந்தாரா பாரதி ராஜாவோடையும் மோடல் மோதல் பாரதி ராஜா படங்களுக்கு அப்புறம் வேற ஒருவர் இசையமைத்தார் ஏஆர் ரஹ்மான் கூட இசையமைச்சார் அதே மாதிரி ஆறு உயிர் நண்பர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய மோதல் எப்போ எப்போ பாலசுப்ரமணியம் கோளாறு பண்ணுறாரோ உடனே மலேசியாவாசகனை கூப்பிட்டுருவார் அது மட்டும் இல்லை சமீபத்தில் உங்களுக்கு நடந்து மறந்துருக்கோம் ஆனால் நினைவுபடுத்த வேண்டிய என்னுடைய கடமை இளையராஜா பாடல்களை மேடை கச்சேரியில் பாடி பலர் தங்களுடைய வயிற்றை நிரப்பி கொண்டார்கள் அதாவது மேடை கச்சேரி நடத்துபவர்கள் சும்மா சொல்லக்கூடாது இளையராஜா பாடல்களை பாடித்தான் அவர்களுக்கு கஷ்ட ஜீவனம் போயிட்டு இருந்துச்சு மேடை கச்சேரிக்காரங்களுக்கு அப்பேற்பட்டவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் விதத்தில் எஸ்பி பாலசுமணிய மேலே இந்த கோபத்தில் இனிமே யாரும் என்னுடைய பாடல்களுக்கு நீங்கள் இசையமைக்கக்கூடாது பாட் கச்சையில் பாடக்கூடாது அப்படி பாடுறா இருந்தால் எனக்கு உதவித்தொகை தரணும் எனக்கு அந்த உரிய தொகை தரணும்னு சொல்லி நிறுத்தி நிறுத்திவிட்டார் ரொம்ப கொடுமை அதை விட கொடுமை பாலசுப்ரமணியும் இளையராஜாவும் நெருங்கமான நண்பர்கள் ஒரு முறை இளையராஜா ஏதோ சொல்ல அதை எதிர்த்து பேச இதன் காரணமாக வெளிநாடு போகும்போது அதற்கு முன்பாகவே தடை வாங்கிவிட்டார் வெளிநாட்டில் இளையராஜா பாடல்களுக்கு எஸ்பி பாலமணி பாடக்கூடாதுன்ற கோர்ட்டில் ஒரு தடை வாங்கிட்டார் அப்போவும் எஸ்பி பாலரமணி அதை பெருசாக நினைக்கல அங்கே போய் வேறு இசையமைப்பாடைய பாடல்களை பாடி வெளிநாட்டு ரசிகர்களை க வந்துவிட்டு சந்தோஷமாக திரும்பினார் அதுக்கப்புறம் பர பர அந்த வழக்குகள் போச்சு ஒரே எதிர்ப்பு போக்குவரத்து இளையராஜா காசு அவர் அவற்றில் இல்லாத காசா அவர் எவ்வளோ கோடீஸ்வரன் அவரையும் எங்கிட்ட காசு கேட்கிறாரு மேடைக்கச்சேரி நடத்துபவர்கள் புலம்ப ஒரே பிரச்சனை ஆகி போச்சு கடைசியில் எஸ்பி பாலசாமி சமரசம் சமரசமானார் இளையராஜா எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முட்டிட்டு குனியிறதுன்னு அது என்ன அர்த்தம்னா வீட்டு வாசல்கள் நுழையிறோம் நிலம் இருக்குது கதவு எப்பா கதை கொஞ்சம் சின்னதாக இருக்குது நீ கொஞ்சம் வளர்த்தியாக இருக்க குளிஞ்சி போ அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆ நான் யார் தெரியுமா அப்படின்னு நிமிந்து போனால் டொம்முன்னு தலையில் அடிக்கும் நான் சொன்னேன்ல முட்டிட்டு குனியிற புத்தி அது அந்த மாதிரி சில நிகழ்வுகளில் இளையராஜா அப்படித்தான் நடந்து கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இளையராஜாவும் எஸ்பிவாளர்கள் கட்டி பிடித்து கொண்டார்கள் உறவாடினார்கள் மேலே மறுபடி இசை கச்சேரி நடந்தது